எங்க ராகுல் காந்திக்கு இன்னும் 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. 1 மாசம் டைம் கொடுத்து அவர் நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி செஞ்சது தப்புன்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. யாரு பேசினாலும் இவர் செஞ்சது தப்பு, மோடி பண்ணது தப்பு. எங்க மோடியவே எங்க தப்புன்னு சொல்றீங்க, அப்ப அவர் செஞ்சது தப்பு இல்லையா? அதை ஏன் வந்து யாரு மண்டையிலையும் ஏற மாட்டேங்குது? இன்னைக்கு வந்து மோடி சமூகத்தை பேசினவர், நாளைக்கு இவர் வந்து இன்னொரு சமூகத்தை பேச மாட்டாருன்னு என்ன இருக்கு? நம்ம இவர் வீர சவர்க்காரையே பத்தி கேவலமா பேசக்கூடிய காந்தி நாளைக்கு வந்து வடக்க உள்ள ஜாதியை பத்தி பேச ஆரம்பிச்சார்னா அப்ப இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அப்ப அப்படியே பொங்கி எழுவாங்கல்ல, கொந்தளிச்சுட்டு வருவாங்கல்ல. அப்ப மோடியை பேசினா பேசிட்டு போறான், என்ன வேணாலும் பேசலாம், திருடம்பான், என்ன வேணாலும் பேசுவாங்க, பூனம்பாங்க, நாயும்பாங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இந்த நாய்கிட்ட போய் நமக்கு என்ன வேலைன்ட்டு அவர் வந்து செய்யும் தொழிலே தெய்வம்ட்டு போயிடுறாரு. ஆனா இப்ப என்னாச்சு, எல்லாத்துக்கும் ஒரு பயம். ஆனா கண்டிப்பா எல்லாம் பயத்துல தான் இருக்காங்க எதிர்கட்சிக்காரங்கெல்லாம். எப்படா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து மாட்டுமோ என்னமோன்னு வந்து அலறி போயிருக்காங்க. இந்த நேரத்தில் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு 20 மணிக்கு ஏற்பாடு பண்ணி எதிர்கட்சிக்காரங்களான வாடான்னு கூப்பிட்டுருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து திமுக சார்பாக டிஆர் பாலு போயிருந்திருக்காரு. போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து இருந்து எதிர்கட்சியாக ஒன்று சேர்ந்து மோடி எதிர்க்கணுன்னே, ஐயா நாங்கள் ராஜீவ்காந்தி வந்து ராகுல் காந்தியே எல்லாரும் இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்களே பாவம்னு நாங்கள் வந்து ஒரு இதுக்கு வந்தோம், நீங்கள் என்னடா ஆனால் எங்களுக்கு வந்து ஒன்று சேருங்கிறாங்க. நம்மளால் இது முடியாதுப்பா, அது நீங்கள் வேறு இடத்துல பார்த்துக்கங்கன்ட்டு அவன் எந்திரிச்சு போயிட்டானா, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ இவர் வந்து ஸ்டாலின் கனவு தகர்ந்து போச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு என்னங்க செய்யிருக்கு சொல்லுங்க? ஒரு இங்கிலீஷில் பேச தெரியலை, ஒரு ஊடகத்தில் அப்போ இவர் இஷ்டத்துக்கு தமிழில் பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு மேலே அவங்க இங்கிலீஷில் கேட்குறாங்க, இவர் தமிழில் பதில் சொல்கிறாரு. இவர் வந்து வெறுத்தே போயிட்டார். யார் நம்ம சட்டம் வகுத்து கொடுத்தார்ல பிரசாந்த் கிஷோர், அவர் இவங்க வீட்டுக்கு வாரதுன்னா எரிச்சலாக இருக்குங்க. வந்தால் வந்து இவர் பேச மாட்டேங்கிறாரு. இவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்காங்க, மொழிபெயர்ப்பாளர். நம்ம ஒன்று சொன்னால் அந்த ஆள் ஒன்று சொல்கிறான். இவங்ககிட்ட பேசுறது பைத்தியம் பிடிக்குதுங்க, இதை பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டுங்கிறாரு அந்தாள்.